ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான மக்கள் பள்ளி திட்டம் மற்றும் நர்சரி பள்ளிகளை திறப்பது குறித்து முதல்வருடன் ஆலோசித்து முடிவு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளி கல்வித்துறை. வேளச்சேரி லயன்ஸ் கிளப் சார்பாக படிப்பறிவு திறன் தேர்வுக்கான நூல் வெளியீட்டு விழா சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி படிப்பறிவு திறன் தேவைக்கான புத்தகத்தை வெளியிட்டு பல்வேறு துறை ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் புத்தகத்தை வழங்கி பாராட்டினார். அதன் பின்னர் மேடையில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், கணினி இன்றியமையாதது என்றாலும் நம் தமிழ்நாடு ஆசிரியர்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல, கணினியை தாண்டி தீயாக உணர்வுடன் செயல்படுபவர்கள் என்று புகழ்ந்தார். மாநகராட்சி பள்ளியில் சேர தயக்கம் காட்டி நிலையை மாற்றி தரத்தை உயர்த்தி மாநகராட்சி பள்ளிகள் அனைவரையும் சேர்க்க வைத்தவர் அன்றைய மேயராக இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று தெரிவித்தார். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் வகுப்பு, 10, 11, 12 இந்த 4 வகுப்புகளான பள்ளிக்கூடங்களை திறக்கலாம் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார். அவர் இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக எப்படி ஊரடங்கு உத்தரவு பிறப்பதற்கு முன்பாக மருத்துவ நிபுணர்கள் பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு முடிவெடுக்கிறாரோ அதே போன்ற ஒரு வழியில் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடங்களையும் நீங்கள் திறக்கலாம் என்று எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது நாளையிலிருந்து 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு பாதுகாப்பான முறையில், ஏன்னா ஏற்கனவே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்லேருந்து கொடுத்துருக்குறாங்க, நம்ம எஜுகேஷன் சைட்லேருந்து கொடுத்துருந்துருக்கோம். ஆக அதை பின்பற்றி ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் அங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சிஓஸ் அவர்களுடைய கண்காணிப்பில் அதை முழுமையாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்களும் துறையின் சார்பாக வலியுறுத்தியிருக்கின்றோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த மாஸ்க் அணிந்து வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அவங்க அணிந்து வர மாஸ்க், சப்போஸ் அவங்க அணிய மறந்து வந்துட்டாலும் அணிந்த மாஸ்க் சப்போஸ் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா கூட இங்கே ஒரு ஸ்பேராக ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களும் அவருடைய கிளாஸில் அவங்களுடைய ரூமில் வந்து மாஸ்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இது சேப்பாக்கம் திருவள்ளி தொகுதியை சார்ந்திருக்கின்ற அந்த தொகுதியில் இருக்கின்ற ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு பள்ளிக்கூடம். ஆக இங்கே இதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த பள்ளிக்கூடம் மட்டுமல்ல அவர் தொகுதியில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான ஹேண்ட் சானிடைசரும் மாஸ்க்கும் இன்றைக்கி வழங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இது போல ஒரு தனி அக்கறையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய ஊடகத்துறை நண்பர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை மாணவர்களுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக, ஏன்னா இன்றைக்கு பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கின்றதோ அதை காட்டிலும் இந்த அரசாங்கத்திற்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கும் இருக்குது என்கின்ற அந்த அடிப்படையில் இன்றைக்கி பல ப்ரொசீஜர் நாங்கள் சொல்லியிருக்கோம்னாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்கள் வர்றதுக்கு முன்னாடி எந்தளவுக்கு ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ் அவங்க இருக்கிற பெஞ்சஸ்லாம் வந்து சானிடைஸ் ஆகிருக்கணும், ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் தனியாக வந்து ஒரு ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்கணும், ஒவ்வொரு கழிவறைக்கு முன்பும் ஒரு ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்கணும், ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயுமே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மாஸ்க் வச்சுருக்கணும், ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் இப்போ இங்கே பார்த்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா 40 பேர் படிக்கிறாங்க ஒரு கிளாஸ் ரூம்னா 20 பேர் ஒரு பள்ளிக்கு ஒரு கிளாஸில் இருக்கணுங்கிற அளவுக்கு அதற்கான அந்த டிஸ்டன்ஸ், ஒரு எஜ்ஜில் ஒரு பெஞ்சில் ஒரு எஜ்ஜில் ஒரு குழந்தையும் இன்னொரு இதில் இன்னொரு குழந்தையும் இருக்கிற மாதிரியான அந்த செட்டப் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது தமிழ்நாடு முழுவதும் இதே போல் இருக்க வேண்டும். அதே போன்ற வாரத்துக்கு 6 நாட்கள் பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா ஒரு 5 கிளாஸஸ், 5 பீரியட் மட்டும் நம்ம வைக்கிறோம். நம்ம 1 ஹவர் 9:30 ஆரம்பித்து ஒரு 3:30 எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருந்துச்சுன்னா அதோடு சேர்த்து வைக்கிற அளவுக்கு தான் நம்ம வச்சுருக்கிறோம். அதே மாதிரி வந்து பிடி பீரியட் வந்து கிடையாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரையும் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒரு எல்லா விஷயத்தையும் கருத்தில் கொண்டு தான் இன்றைக்கி அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த வகையில் பெற்றோர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம், மாணவர்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் நாங்கள் ஒன்றும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கம்பல்சரியாக வந்து தான் ஆகும்னு நாங்கள் எங்கேயும் நாங்கள் அதை மென்ஷன் பண்ணலை. நீங்கள் அக்கறையோடு நீங்கள் உங்கள் குழந்தையை நீங்கள் வழி அனுப்பி இங்கே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வையுங்கள். நாங்கள் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அது எங்களுடைய கடமை. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்க